ஹாலேலூயா. ஒரு நல்ல நாள் பாருங்க. இன்னைக்கு 7வது நாள். அதில் பாஸ்டர் அம்மாவுக்கு ஓய்வு கொடுத்தாச்சு. இன்னைக்கு 7வது நாள் ஓய்வு. சரி, நாம் இப்போ விசேஷமான நாளில் இருக்கிறோம். இப்போ இதில் நம்ம விசேஷமான காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாருங்க. இப்போ இதில் எத்தனை பேருக்கு இப்போ சந்தேகம் வருது? என்ன வருது? எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கத்தானே செய்யும் இல்லை? உண்மைதான், சந்தேகம் இருக்குது. எத்தனை பேர்கிட்ட அவன் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ எல்லாம் நேரில் இருந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கா, சந்தேகப்படுறீங்களா? வெக்கப்பட வேண்டியதில்லை, ஒன்றும் தப்பாக சொல்ல போகிறது கிடையாது. பாருங்கள், சந்தேகம் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சந்தேகம் அதுக்கும் அவன் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம், இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாருங்கள், நம்ம இது சாதாரண சத்தியம் தான், ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் பேச போகிறது இல்லை. தேவன் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில காரியங்களை ஒருவேளை பெரிய நிறையா தெரிந்தவர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். நம்ம பேசுறது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான் பாருங்கள், ஏன்னா சாதாரணமான விஷயத்தில் தான் பெரிய பெரிய சத்தியமே ஒளிந்திருக்குது. நம்ம தேவன்கிட்ட போகிறதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆராய்ச்சிலாம் ரொம்ப பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்ணி புரியாத பாஷையெல்லாம் பேசி நம்ம தெரியாத விஷயம் புரியாத விஷயம் அப்படின்லாம் போய் தேடி தான் அவர்கிட்ட போன அவசியம் இல்லை. அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்காருங்க. உண்மையை சொல்லணும்னா அவர் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாரு. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு வாஞ்சை மாத்திரம்தான். இந்த வாஞ்சை என்ன பண்ணுது, அவர்கிட்ட இன்னும் அதிகமாக கூட்டிகிட்டு போகுது. பாருங்க, போக 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 என்ன ஆகுது, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அவரோட குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ண மாதிரி நம்மளோட வாழ்வை நம்ம தேவனுக்கென்று கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவர் பொறுப்பெடுத்து கொண்டு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை மோல்ட் பண்ணி நம்மளை எப்படி ஷேப் பண்ணணுமோ அப்படி பண்ணி அவர் சித்தப்படி, ஏன்னா அவருக்கு தான் தெரியும் பாருங்க, இந்த விதை எப்படிப்பட்ட விதை, இந்த விதை என்ன மாதிரி கனியை கொடுக்கக்கூடிய விதைன்னு படைத்தவருக்கு மாத்திரமே தெரியும். அது என்ன பண்ணுறது, அது எப்படி வளர்க்குறதுன்னு அவருக்கு தாங்க தெரியும். நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர், எனக்கு இந்த இதெல்லாம் நான் பெரிய சாமர்த்தியக்காரங்க, எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் போனால் நான் வந்து பெரிய ஆளாயிருவேன், நான் வந்து பைலட் ஆனால் நான் வந்து தலைகீழ் நட்டிடுவேன். நாங்கள் கூட நினச்சிருக்கோம், நிறைய காரியம் நினச்சிருக்கிறோம் பாருங்கள். நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்தோம். அப்போது நான் முதல்ல படித்து முடித்த உடனே நினச்சேன், நம்ம வந்த உடனே இந்தியாவிலே பெரிய கம்பெனியை நம்ம கம்பெனியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி உடனே நைட்டும் பகலும் வேலை பார்த்தோம் பாருங்கள். அப்போ உள்ள காலத்தில் ஒரு இப்போ நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி 20-25 வருஷம் இருக்கும். வந்த உடனே என்ன ஆகி போச்சு, ரிசெஷன்ட்டானுங்க. ரிசெஷனு எங்கேயுமே விலை போகலை பாருங்கள், ஒன்று கூட விலை போகலை. விலை போகலை அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நாங்கள் அப்போ தான் ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கோம், பாதி மாட்டிக்கிட்டோம் ஒன்று கூட விற்கலை. இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு கெட்டி முடிஞ்சு கெட்ட ஆரம்பிச்சிருக்கோம். பாதியெல்லாம் மொட்டை கோபுரம் மாதிரி நிற்கிது. நிற்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாருங்க. அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் வாட பேசி என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா விலையெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் மெயின் இதோட முக்கியமான இடத்துலலாம் விலை வந்து பாதிக்கு பாதி குறைஞ்சி போச்சு, பாதிக்கு பாதி எல்லாமே போயிடுச்சு. அதனால் விலை வந்து அவ்வளோ போகலை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்தோம்னா அப்படியே தலைகீழ் நட்டிடலாம், அப்படியே நம்ம டேக் ஆஃப் ஆயிடலாம். சாத்தான் அப்படி விடுறதில்ல அப்படிங்க, உலகத்தின் அதிபதி அவன் இல்லையா. அதை அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி நம்மளை முடக்கி உள்ளே உட்கார வைக்க என்னென்னலாம் பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணுறான். அதுக்கடுத்து கடவுளின் சித்தத்தின்படி கடவுளின் கிருபை பாருங்கள், அதிலேருந்து ஒன்று ஒன்றா தப்பிச்சு வந்தோம். அதுக்கடுத்து நிறைய பில்டிங் கட்டணும், நிறைய வேலைகள் நடந்தது. ஆனால் அதுக்கடுத்து தேவன் பார்த்தா இங்கே அழைச்சிட்டு வந்துட்டார். அது என்ன தெரியல, நமக்கும் புரியல பாருங்கள். ஏன்னா தேவன் எனக்காக வைத்திருக்கிற காரியம் இதை பேசணும், இந்த வார்த்தைகளை பேசணுங்கிறது ஆசை நிறைய இருக்குது பாருங்கள்.
ஆனா அதையும் நிறைவேற்றுவார். ஆனா எனக்கு இப்ப கொடுத்திருக்கிற காரியங்களை நல்லா செய்யணும் இல்லையா? அப்ப என்னுடைய திறமை எங்க இருக்கு, எங்க நான் தேவைப்படுகிறேனோ தேவனுக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவனுக்கு அந்த விதை எங்க போடணும் அவர் தெரியும். அந்த தேவன சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கு விசுவாசம் ரொம்ப தேவை. சரி, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? சந்தேகப்படுறது. நிறைய பேர் சந்தேகம் இருக்குது பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு, எக்கச்சக்கமான சந்தேகம். அப்போ சந்தேகப்படுறது தப்பா பிரதர்? சந்தேகப்பட்டா தப்பா? அப்போ நம்ம என்ன புரியணும், சந்தேகம்னா என்ன? அவ நம்பிக்கை என்ன? ஃபேத், அதாவது பிலீஃப் அண்ட் ஃபேத். நம்ம எதை நம்புகிறோம்? டவுட்டுக்கும் அன்பிலீஃபுக்கும் என்ன வித்தியாசம்? சந்தேகத்திற்கும் அவ நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? இது ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்போ தேவன்கிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்குங்கிற எல்லாம் ஒத்துக்கிறீங்க இல்லையா? ஏன்னா கண்டிப்பா ரகசியம் நிறைய இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா உபாகமம் 29:29 படிச்சு பாருங்க, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். மறைவான விஷயம்லாம் தேவனுக்கு சொந்தமானவைகள்னு சொல்லப்படுது. அப்போ என்ன எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கா? இல்லை, அப்படியும் இல்லை. அப்போ தேவன் நமக்கு நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்க. அந்த வெளிப்படுத்தின நிறைய இது மூலம் என்ன ஆகுது? நமக்கு விசுவாசம் நிறைய பிறக்குது. நம்மளுடைய விசுவாசம் சாத்தியமாகுது. எப்போ சாத்தியமாகுது பாருங்க? ஒன்றுமே தெரியாமல் இருந்ததுன்னா, எல்லாமே மறைச்சு மறைச்சு வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு விசுவாசம் எப்படிங்க வரும்? வராது இல்லையா? அப்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த வெளிப்படுத்தல் மூலயமா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? விசுவாசம் சாத்தியப்படுகிறது. அதே சமயத்தில் சில விஷயங்களை தேவன் ரகசியமாக வைத்திருக்கிறார். இப்போ இந்த ரகசியமாக வைத்திருக்கிறதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நமக்கு விசுவாசம் அவசியமாகிறது. விசுவாசம் ரொம்ப அவசியமாகிறது பாருங்க. ஏன்னா பவுல் என்ன சொல்கிறாரு, அவர் 1 Corinthians 13:12 என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு சிறு பகுதி தெரியும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க எப்படி பாருங்க, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம், இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். நமக்கு இப்போ குறைவாக தான் தெரியுமா? ஏன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சதுனால நம்ம தாங்க மாட்டோம் பாருங்க. ஏன்னா எங்களுக்கே இந்த சர்ச்சை கட்டணும் அப்படின் போது முதல்ல சாதாரணமாக ஒரு என்ன சொன்னோம், ஒரு ப்ரேயர் மீட்டிங் சனிக்கிழமை நடத்திக்கிட்டு இருந்தோம். நம்ம ப்ரேயர் மீட்டிங் சனிக்கிழமை நடத்திட்டு வந்தோம். எங்களுக்கு இப்படி செய்வோம் அப்படின்னு நிச்சயமா தெரியாது. அதுக்கடுத்து சபையை மாற்றணும், ஏன்னா எல்லா பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம பாஸ்டர் அம்மா அவங்க வச்சுருந்த ஸ்கூலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலை. நடா அவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியலையே, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்களே, என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரியலையே. இன்னமே விற்க போகிறேன்னாங்க, எல்லாம் விற்றுட்டு போயிடலான்னு பார்த்தோம். அதுவும் பாருங்கள், தேவன் எங்களுக்கு சில காரியங்கள் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தார் பாருங்க. நிறைய விஷயங்கள் சொல்கிறார் தேவன். அதெல்லாம் நாங்கள் அப்போ சொல்லியிருந்தோம்னா எங்களை இப்போவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க போல இருக்கு. ஆனால் பாருங்கள், அப்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோன்னா ஒருவேளை எங்களை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாலும் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் திடீர்னு எதாவது எங்களுக்குள்ளே எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம் பாருங்கள். ஏன்னா தேவன் சொல்கிறார், தேவன் பேசுகிறார், நிறைய விஷயங்கள் சொல்கிறார் பாருங்க. அப்படி தான் நிறைய விஷயங்கள் நடந்தது. நாங்கள் இதெல்லாம் விற்றுட்டு போகணும், அங்கே தான் திருச்சியில் போய் கெட்டணுங்கிறக்கா எல்லாத்தையும் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் முடிய போகிற சூழ்நிலை தேவன் பேசுகிறாரு, அவர் காரியங்கள் நடக்க செய்கிறார். அப்போது நாங்கள் நினைக்கிறோம் இதை விற்றுட்டு தான் அங்கே பண்ணணும், ஏன்னா அவ்வளோ காசு தேவை, எங்கள் எல்லா சொத்தையும் இங்கே விற்றுட்டோம்னா நம்ம அங்கே கெட்டிடலாம், அப்படியே நம்ம திருச்சியில் ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணிடலாம், எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்த பாருங்க. ஆனால் தேவன் எங்களை ஒரு சொத்தை கூட விற்க விட, இன்ஃபேக்ட் என்ன சொல்லணும்னா, இதிலிருந்து சில சிக்கல்களையும் தேவன் அதிசயவிதமாய் தீர்த்து வைத்தார். சின்ன சின்ன சிக்கல், ஆனால் பெரிய பிரச்சனையை உருவெடுத்திருக்கலாம் பாருங்கள். அந்த சின்ன சின்ன சிக்கலை கூட தேவன் சரி பண்ணுறாரு.
இன்னும் நிறைய விஷயங்கள் புரிய வைத்தார் பாருங்க. புரிய வச்சு என்ன ஆகுது, அவர் கடைசியில் போன வருஷம் இதே மாதத்தில் தான் சர்ச்சாக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார். எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிரச்சனை. சாத்தான் பாருங்க அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வராரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஏதாவது ஒரு கிறுக்கம் பாருங்க, அவன் ஒரு சின்ன மலத்தனமாக ஏதாவது பைத்தியகாரத்தனமாக பண்ணிட்டு ஏதாவது நம்மளை சிக்கலில் இழுத்துட பார்ப்பான். ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எங்களுக்காக வந்தது பில்டிங் கட்டுறதுக்கு. நாங்கள் அந்த பில்டிங் பண்ணுறதுக்கு கூட பாருங்க, சரி தேவன் நமக்காக இந்த ஒரு பெரிய கான்ட்ராக்டை கொடுத்துருக்கிறாரு, பல லட்சங்கள் கோடிகள் இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் பாருங்க. அது வந்திருக்கும் பொழுது சரி அதுக்காக நம்ம ரெடி பண்ணோம் சொல்லி நாங்கள் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அங்கே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. அதில் அங்கே சாத்தான் என்ன பண்ணுறான், சில பிரச்சனைகள் கொண்டு வந்து சில மாதிரியாக சில வது பாருங்க. அது எது, முதல் நாளில் அந்த பிரச்சனையை, முதல் நாள் தான் அந்த பிரச்சனையை ஒழிக்கிறோம். இது ஏன்னா சாத்தான் வந்து எங்கள் மைண்டை மொத்தமாக டைவெர்ட் பண்ணி எங்களை மொத்தமாக மூழ்கடிக்கணும், இல்லை இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலையை கொண்டு வரான் பாருங்கள். அந்த டீட்டெயில்ஸ்களை போக வரணும், ஏன்னா நிறைய பேர் புண்படுத்த விரும்பவில்லை நிலை, உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கும், அதால் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரியான சிக்கல்கள் கொண்டு வரான் பாருங்கள், கொண்டு வந்து. ஆனால் தேவன் பாருங்கள், முத நாள் சண்டே இனாகுரேஷன் ஆஃப் சர்ச், சாட்டர்டே ஈவினிங் அந்த சிக்கல் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. அதுக்கே ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லும் பாருங்க, ஒரு பெரிய ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்னா மறுநாள் காலையில் சர்ச் இன்னாகரேட் பண்ணுறோம், எங்கள் மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்குது, என்னடா இந்த பிரச்சனை இப்படியே போய்கிட்டு இருக்கு, இது இப்படி போச்சுன்னு சொன்னால் இது என்னது என்ன, நமக்கே ஒன்றும் புரியல, இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது பாருங்கள். ஆனால் அதிசயவிதமாக அந்த பிரச்சனை முடிவுக்கு வருகிறது, இல்லைன்னா பெரிய என்ன ஆயிருக்கும், ஒரு காம்ப்ளிகேஷன் வந்திருக்கும் பாருங்கள். காம்ப்ளிகேஷன் வந்தால் நாங்கள் அப்புறம் இந்த பிரச்சனையாக அந்த பிரச்சனையாக பார்த்து தலையை போட்டு இது போட்டு, அப்புறம் எங்கேருந்து நம்ம சர்ச்சு, அப்புறம் எங்கேருந்து நம்ம இந்த மாதிரிலாம் தேவன் காரியங்கள்லாம் செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் வந்திருக்கும் பாருங்கள். தேவன் அதிசயவிதமாக அதையும் முடித்து வச்சார். முடித்து வச்சுட்டு மறுநாள் பாருங்கள் சர்ச்சு இன்னாகரேட் பண்ணுறோம். அதற்கடுத்து 2 மாதத்தில் பார்த்தா சர்ச்சு கெட்டுங்கிறார். சர்ச்சை கட்டினா எங்கேருந்து கட்டுறது, எதை வச்சு கட்டுறது, ஏன்னா எங்கள் சொத்துக்கள் எதையுமே விற்க முடியல, எங்களுடைய எந்த விதமான வருமானம்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அடைபட்டு கிடக்கிறது, எல்லாமே சொத்துக்களை விற்க முடியல, சில ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றும் பண்ண முடியல, ரெண்ட்டு கொடுக்கணுன்னா கூட ரெண்ட்டு ஆள் வரலை, அப்போது என்னென்னா டோட்டல் பிளாக்கு பாருங்கள். அந்த மாதிரி சூழ்நிலை தேவன் என்ன சொல்கிறார், சர்ச்சை கெட்டு அப்படிங்கிறார். ஸோ இதை பற்றி பேச நிறைய பேசிகிட்டே இருக்கலாம், நம்ம ஷார்ட்டாக முடிப்போம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது முதல்லையே நீ சர்ச்சை கெட்டு, முதல்லையே நீ இப்படி பண்ணுன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க மாட்டேன், அது மட்டும் உறுதி பாருங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, பார்ட் பை பார்ட் இவன் எந்த அளவுக்கு தாங்குவான், இவங்க எந்த அளவுக்கு போவாங்கன்றத போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி நம்மளை அவர் சித்தத்தை ஒப்பு கொடுத்ததுனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறார் பாருங்க. நாங்கள் ஒரு தடவை உறுதியாக இருந்தோம், என்ன தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம், அவர் என்ன சொன்னாலும் செய்வோம். ஏன்னா எல்லாத்தையும் நான் இங்கே பிறந்து நான் வளர்ந்ததை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே தான் பாருங்க, இந்த வீட்டில் தான், இந்த நீங்கள் சர்ச் இருக்கிற இடத்துல தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் போதே ஒரு பெரிய டிசிஷனாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் மன வலி அதிகமாக இருந்தது. ஆனால் பாருங்கள், தேவன் ஒரு இடத்த காண்பிக்கிறார், இங்கே போ அப்படின்னு சொல்கிறாரு, இதை செய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாங்கள் நினைக்கிறோம் ஒரு வேளை இப்படி தான் பண்ணணும் போகிறக்கு, சரி அதையும் கொடுத்துருவோம் பரவாயில்ல, தேவன் சொல்கிறாருனா செஞ்சுருவோம் அப்படின்னு முடிவெடுத்தோம் பாருங்கள். ஆனால் தேவன் பாருங்கள் கடைசி நிமிஷத்தில் அது தப்பி போச்சு, ஒரு சொத்தை கூட விற்க விட மாட்டேன், ஆனால் அந்த காரியத்தை நான் நடத்தி காட்டுவேன் தேவன் சொல்கிறார். எதுக்காக சொல்ல வரோம், நமக்கு எல்லா விஷயமும் புரியவில்லை, ஒரு சிறு பகுதி மாத்திரமே நமக்கு தெரியப்படுகிறது. அப்படி தான் நம்மளுடைய பவுல் சொல்கிறார் பாருங்கள், எனக்கு கொஞ்சோண்டு தான் தெரிஞ்சது, எனக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சதுன்றார் பாருங்கள். ஏன் அப்படின்னா விசுவாசம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையே எப்படி இருக்குது, நம்ம எப்படி நடக்கிறோம், விசுவாசத்தின் மூலமாக நடக்கிறோம், பார்ப்பதன் மூலமாக நடக்கிறது கிடையாது. நாம்
dinandina nama walrom apni cina viswasatin muli maga wal Kristus walke inbadu viswasatin alai walbadu. Yelah macam apa? Part teringdu gunde, ama ama irke, abdi pom dia barangnya. Orang vita putlam barangnya, putite, orang wat yelutu bagla. Agar pakat leh erni yelutu deh, erno nunchukang lah. Ama ama irke tunggu, ama puti aci, nanti kalau impoi dia erno mar, orang wat bagla dapul. Nami apa padal pakat leh bandite tunggu, nalla puti ka, yelutu badite, tripi kujen tu pet tripi bandite. Terapi yang itu bad, ukuran dia ernam na, abby apa patalan patik deh, iran dal tan, dapat puti irkan rada kedai deh leh ya. Nampal war, nampal deh, Krista wal keing rende, Dewan partukul war, Dewan illa wacin naratuk rar, Dewan illa wacin sari segirar angkara, nampal wal rende, viswasatina wal ram barange, nampal illa tiom partu wal bade kedai ade. Adamari, nampal ke, neraya kelvigel undu. Anda kelvin ke nereyah badil illa ada kelvin ke nereyah undu barang eh, ini bola kita lingga walanu apa ni cunna, yen r kelvin ke kami lingga walave mudiya deng, yen, ini yen nada dici, ini yen nada dici, ini kena arta, adik kena arta, agan anda kelvin tapun cullah mudi ma illa, adat tanam apa tu utukum barang eh, sandeham, questions berde, sandeham berde, sandeham ini lama bola dra walave mudiya de, yelah dini sandeham irukud par, nama kekam dide, kelvin kekam dide, nereyah visal yen kekam iruku mudiya de par. Iba Kristus Viswasam, abdi ingkaran, enna abdin patingi na, Kristus Viswasam, enna solade, Dewan inggal ki nereyah visheng le veli padati rikirar, Kristus Viswasam, Dewan inggal ki nereyah visheng veli padati rikir, pakuora kalle prayer meeting, atan mandra orang galan teriyo, alladu visions, alladu Holy Spirit group, inggal galan teriyo nereyah visions apakran, ini pon naranda daruk, nereyah visheng le enaku sonda angge. Adalah patah ini, naipu, ipu korang 100 wajah telah hilang, ada alaverk malai Kerala la kotir ke, abang ni orang, pamban, abang ni terhad telah data, sulud, 100 wajah telah hilang, history abang ni orang. Yang aku pernah cerita orang, ini orang masa guna dekor cerita orang, nama orang nak pergi tu, abang ni orang. Apa orang Beirut la gundu beri, bangkaramana beri berang, Lebanon la. Ini mana nerei bising, veli perdetan seirah, apa Kristus Viswasa mana pernah tu? Nyeriya visieng leh, nama le veli perhati kira. Apa Kristus Yesuwa sam kerde, aduh nama le walve arkud. Ada esamai Kristus apa panibu, enna solode? Nyeriya visieng leh, Dewan ke, nama ke veli perhatan arkud. Na awar ke, apa, yar ke veli perhatanmu? Apa enda nerdri yar ke veli perhatanu? Eppri ada solanu? Ibung tanggo anggal, tangga matanggal. Yar arkud teriye perhatanmu kerde? Dewan sel ragasieng leh, mai terikira. Apo? Nelayan peribah patingi nak, ina sulurang eh, peribri percenai galah, warum mordu, alamari ur tsunami wanda ka, urane ur periya ur group kelam birum barang eh, ur group kelam ina sulon, ina cie, ide inggalal sulam mudi mo, ya wanda cie, apra iba covid wanda urane ur periya group, awal eh, wajin arzik dange, pare, inggalal ipri sami gumbra, apri gumbra langi, ibda unme karol rang eh, ide explain mana sulle. Yang anda dicuci sulle, ini juga bal sulle, ini juga bal sulle. Abang ini ramai, ni bal sulle, awang soli dia orang ni dah ambang. Ada apa dia? Ia. Ibu, semua visiat itu kami, nama badul cerunja perdana, nampu. Abang ini jangan viswas memang tiada. Viswas ini orang warta yang tiada. Ia, semua itu badul kerjci de, ama pa, ini nala, ini, ini pernah aci. Apa ini? Angge viswas itu kya, madipe illye, madipe angge ingkar kide. Semua itu memang, nama ke, bete beli cuma hirukud, apa ini cuman le, angge viswas enggerukud, viswas memi illiye, tiaviyum illiye, apa semua memang pat tuam, amur jua ada orang angge berjuang cingai, semua itu kum badil kerjici, apa ini nana mati tiavi le, viswasam le, apa ini tu payah lambarange, apo, ur nahl warum barange, ini kor nahlu warum, kandi pa, yana dewan, semua macam beli orang angge macchigra, kalam warum, ur neera hirukud, ande neera, barang apa ini nahu. Nama ke ulah badi ye, adi apadu iru ko apadu ye Paul sotrar perang eh. Ippol itu kanadi le nilalatamai parkirom, apadu itu mugamugamai parpom. Ippol orang nilalatamadaan selusin le kanbi, Paul le sotrar perang. Yana kunjaman teri itu, awer enna sotrar eh? Yarai besing teri le. Ippa kamyah dam bagar, awer khala wardu perang eh, apa yella me betta belicha makum, adu barikyom. Nama Viswasatle katukonde rukon.
விசுவாசத்தின்படி இருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் என்னாகுமா, என்ன ஆகும்னா, விசுவாசம் எல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமாகும். இந்த காரணத்துக்காக தான் இது நடந்துச்சு, இந்த விஷயத்துக்காக தான் இந்த நடந்துச்சு. அப்போ கேள்விகள் அப்படிங்கிறது விசுவாச வாழ்க்கையில் நிறைய இருக்கும். ஆனால் தேவன் எல்லா கேள்விங்க பதில் சொல்கிறானுங்க, அது உண்மை. ஏன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, விசுவாசம் அப்படின்னா என்னது, அவர் எல்லாத்தையும் சொல்கிறார். கிறிஸ்தவ விசுவாசமே அதுதான், எல்லாருக்கும் பதில் கொடுக்குறார், அவர் பேசுகின்ற தேவனாக இருக்கிறார். ஆனால் அந்த நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறது கிடையாது, ஓப்பனாக சொல்கிறதும் அவர் ஓப்பனாக சொன்னாலும் நிறைய பேர் ஒத்துக்கவும் மாட்டாங்க இல்லையா. அதுக்கு ஒரு பதில் வரும். நீங்கள் அப்புறம் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். அப்புறம் அதை அதுக்கு ஒரு விமர்சனம் வரும், அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் இன்னும் ஒரு பதில் சொல்லணும். இப்போ கூட நான் எங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா, நாங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவன் காட்டுறார், இந்த இதில் ஏன் இப்படி நடக்குது, அதுக்கெல்லாம் பதில். இப்போ நான் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னா ஒன்றும் பெரிய கான்ட்ரவர்சியாக போயிடும், இல்லைன்னா நீ எப்படி இப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே நிறைய பிரச்சனைகள் தான் வரும் பாருங்கள். ஸோ அதனால் அதை பற்றி பேசி ப்ரோஜன் அதனால் ரகசியம்னு ஏன் சொல்கிறோம், இது ரகசியம். எப்பயுமே ஒரு ரகசியம் வெளியே வந்துச்சிங்களேன், அவன் எதிரால் என்ன பண்ணுவான்னா, அந்த ரகசியத்திலேருந்து வெளியே தப்பிக்கிறது அவன் ஏற்பாடு பண்ணுவான் பாருங்க. இப்படி தான் பாருங்கள், ரொம்ப பெரிய ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆளோ இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் மறைவாக செய்த ரகசியங்கள் வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கடவுள் காமிக்கிறார், கண்டிப்பாக இப்பவும் காமிச்சு கொண்டு தான் இருக்கார், நிறைய பேர் நிறைய விஷயம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மக்கள் நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க பாரு. அப்போ வெளியரங்கமாக மாற்றினா என்ன வருங்கிற சொல்ல வரான் பாருங்க. அப்போ ஒரு பெரிய ஆள் இருக்கிறான், அதிகாரமிக்க ஒருத்தன், நாட்டை ஆளுகிறவனாக கூட இருக்கலாம் பாருங்க, அப்பே ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லாக ஆள் இருக்கிறான். அவன் செய்கிற காரியங்கள்லாம் நீங்கள் இப்போ சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, நீ இந்த நேரத்தில் இப்படி பண்ணுற, மோட்டிவ் இது, நீ இப்படி தான் பண்ணுற, ஓப்பனாக சொன்னால் என்ன ஆகும் தெரியுங்களா, அவன் அவனை காப்பாற்றிக்க தான் பார்ப்பான் முதல்ல இல்லையா. அவனை காப்பாற்றிக்க என்ன பண்ணுவான், ஒன்று இதெல்லாம் என்னடா இவன் உண்மையெல்லாம் சொல்கிறான்னு சொல்லி நம்மளை பற்றி என்ன சொல்ல, நம்மளை பற்றி தேவையில்லாத விஷயம், அவன் மேலே பழி போடுறது, அவன் மேலே ஒரு ஒரு பெரிய வெறுப்பை உண்டாக்குறது, ஒரு வெறுப்பை உண்டாக்குவது போல செயலை செய்கிறது, இதெல்லாம் எதுக்கு செய்கிறதுனா, எங்கே இவன் வாயை திறந்தால் உண்மையெல்லாம் வெளியே வந்துடுமோ, நமக்கு பிரச்சனையாக போயிடும் போல இருக்குன்னு சொல்லி. அதனால் அதிகாரத்தில் மிகுந்த மக்கள் அவங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது, ஏன்னா அவன் தப்பிக்க தான் பார்ப்பவன், யாருமே வந்து மாட்டிக்கிட்டு ஆமாம் நான் அப்படியே பண்ணிட்டேங்க, நான் ரொம்ப இதெல்லாம் தப்புலாம் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் போடுற வேஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா, பெரிய உத்தமனாக உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா, பெரிய உத்தமனாக தந்தா உலகத்தையே காப்பாற்றுற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவன் காமிக்கிறான் பாருங்க. அப்போது இந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அவனை எப்படி சைலன்ஸ் பண்ணலாம், அவன் மேலே எப்படி பிரச்சனையை கொடுக்கலாம், உடனே கண்டுபிடிச்சான் நமக்கு பிரச்சனை கொடுக்குறான்னா, அவனுக்கு அதை விட பெரிய தலைவலியை கொடுத்துரு, நம்ம பிரச்சனை முடிஞ்சு போயிடும், அப்போ நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நான் இதான் பாலிடிக்ஸுங்கிறாங்க கேட்டால், பெரிய அரசியல் தந்திரம், இது பெரிய பிஸ்னஸ் எத்திக்ஸ். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க, அடுத்தவனுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு அவன் அந்த பக்கம் போன பிறகு நம்ம க்ளீனாக போயிடணும், ஒரு பிரச்சனையை மறக்கடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு பெரிய பிரச்சனையை கொடுத்துரு, ஜனங்கள்லாம் அதை பார்த்து சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, நீ வந்து நீ செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே போகலாம் அப்படி தான். இப்போ நீங்கள் நான் சொல்லணும் உங்கள் அவசியம் இல்லை, நீங்கள்லாம் பெரிய புத்திசாலிகள், தேவன்ல உள்ள நிறைய இருக்கிறவங்க, அதில் உங்களுக்கே தெரியும் என்ன சொல்கிறோம்னு. அதனால் இப்போ நிறைய தேவ மனுஷர்கள் மேலேயும் பாருங்கள், ஒரு பழியை போட்டுடுறாங்க, ஏதாவது ஒரு சிக்கல்களில் மாட்டி விட்டுறாங்க, அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இல்லை அவங்களை ரொம்ப வெறுப்பேற்ற பாருங்கள், அவங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அதை பிடிச்சே தூங்குறது, ஒன்று அவங்க தான் பெரிய தப்பு பண்ணுற மாதிரியும் அதையே ப்ளோ அப் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஒரு சின்ன விஷயம் ஒன்றுமே இருக்காது, 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க, அதை பிடிச்சி இப்போ கொண்டு வந்து இன்னும் நேத்தான் நடந்த மாதிரி உடனே ஃப்ளாஷ் போடு, உடனே அதுக்கு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த குரூப் என்ன ஒன்று ஷேரிங் பண்ணும், ஒன்றுமே இல்லாத விஷயத்த ஆல் இண்டியா ட்ரெண்டிங்கு இல்லை ஆல் உலகம் ட்ரெண்டிங்கு இந்த மாதிரி பண்ணி விட்டு அவங்க சைலன்ஸ் பண்ணுறது பிரச்சனை. இதுக்காக தான் பாருங்கள் நிறையா தீர்க்க தரிசிகள் நிறைய பேர் இதெல்லாம் சொல்கிறது கிடையாது, ஓப்பனாக சொல்கிறாங்க, எங்களுக்கே நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் நாங்கள் சொல்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய காரியம் என்னது, தேவனோட வார்த்தையை அறிவிக்க வேண்டியது. நம் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் தான், ஏன்னா நீ இதை பற்றி நீங்கள் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பாருங்கள். நீங்கள் பண்ண என்ன ஆகும்னா, நீங்கள் திருப்பி உள்ளே போய்கிட்டே தான் இருப்பீங்க, திட்டுறானா திட்டிட்டு போ, தேவன் பார்த்துக்கொள்வார், நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ. ஏன்னா நம்ம கொடுத்த வேலை வந்து பெரிய வேலை, ரொம்ப பெரிய வேலை பாருங்கள். இப்போ ஒரு பெரிய அரசாங்கம் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த அரசாங்கத்திற்காக நம்ம நிறைய வேலை செய்கிறோம் பாருங்கள். இப்போ கூட எக்ஸாம்பிள் ஒரு கட்சி எடுத்துக்கோங்களேன், அந்த கட்சி வந்து சாதாரண கட்சியாக இருக்கும் பாருங்கள்,
அந்த கட்சியில் இப்போ தொண்டெல்லாம் என்ன பண்ணுறான், உண்மையாக உழைக்கிறான், நாயா பேயாக உழைக்கிறான். அப்போ என்ன அது ஒருத்தம் கூட மதிக்கவே மாட்டாங்க அந்த கட்சியை, ஓட்டே இருக்காது பாருங்கள். ஆனால் ஜனங்களுக்கு செய்யணுன்ற வாஞ்சை இருக்கிற கட்சி இப்போ எங்கே இருக்குது? நான் கட்சி அந்த அரசியலுக்குள்ளே போகலை, இந்த கட்சி அந்த கட்சியெலாம் சொல்லலை, கண்டிப்பாக சொல்லலை, அரசியலும் பேசலை. இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கட்சி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். அந்த கட்சி என்ன ஆகுது, அவங்க அடிப்படை தொண்டர்ந்து வேலை செய்கிறாங்க பாருங்கள். அப்போ அந்த நேரத்தில் பாருங்கள், அவங்களுக்கு வந்து எந்த விதமான இன்கமும் இருக்காது. அவங்க உள்ளமெல்லாம் என்ன சொல்லுது, ஒரு அந்த கட்சி வந்தாக இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குது, இவங்களுடைய கொள்கைகள் நல்லா இருக்குது, இவங்க வந்தால் ஜனங்கள் நல்லது செய்வாங்க, நமக்கு நல்லது செய்வாங்க, எல்லாருக்கும் நல்லது செய்யலாம் அப்படின்னு அதை ஈடுபாடு கொண்டு அதில் உழைக்கிறாங்க பாருங்கள். அப்போ ஒரு நல்ல கட்சியாக இருக்கிறது என்னாகுது, அந்த நல்ல தொண்டனுக்கு உயர்வு கிடைக்குது பாருங்கள். அப்போது முதல்ல மதிக்க மாட்டாங்க, காரி துப்புறாங்க, ஆனாலும் அவங்க ஜனங்களுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறாங்க, பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து 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 என்ன ஒரு நேரம் வரும்போது அந்த கட்சி ஆட்சி அமைக்கிறது. அப்போ அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் போது என்ன ஆகுதுங்க, வேலை செய்தவங்க, அந்த கட்சிக்காக உண்மையாக பாடுபட்டவங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த மந்திரி சபையை அமைக்கிறாங்க. அந்த மந்திரி சபையை அமைக்கும் போது என்ன ஆகுது, உண்மையாக வேலை செய்த தொண்டனுக்கான் இல்லையா, அவன் கொஞ்சமாக மேலே வந்திருப்பான் பாருங்க, அந்த தொண்டனுக்கு அந்த ஆட்சி அமைக்கிற ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த அவங்கள கூப்பிட்டு நீ இந்த பதவியை வச்சுக்கோ, நீ இந்த இலாக்காவுக்கு மந்திரியாக இரு, நீ இந்த இலாக்காவுக்கு ஒரு மந்திரியாக இரு, நீ இந்த வாரியத்திற்கு அதை முக்கியமான ஆளுகளாக முக்கியமான பதவிகள் வரும், அடுத்து வாரியம் வச்சுக்கோ, நீ செஞ்ச செய்கைக்கு ஏற்ற மாதிரி நீ வாரியம், ஒரு வாரியம் நிறைய வாரியம் நம்ம ஊரில் இருக்குது, அதே மாதிரி ஆல் இண்டியா லெவல் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கோங்க, நீ இந்த வாரியத்தை நீ வச்சுக்கோ, இந்த இடத்துல நீ வச்சுக்கோ, இன்னும் சில பேருக்கு அடுத்த கட்டமாக உனக்கு இந்த கட்சியில் இந்த பதவி வச்சுக்கோ. கட்சியில் ஒரு சாதாரண பதவி கிடைச்சாலே பாருங்கள் நம்ம ஆளுங்க என்னென்ன ஆட்டம் ஆடுறானுங்க உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அப்போது ஒன்றுமில்லை செல்லாக்காசு அப்படின்னு நினச்சது ஆட்சிக்கு வரும் பொழுது என்னாகுது, மிகப்பெரிய பலம். அப்படி தாங்க இந்த தேவநல சபையும், நம்ம தேவநல சபையும் இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இப்போ ராஜா யார், சாத்தான் இருக்கிறான். நாளைக்கு வரப்போகுது தேவனோட ராஜாங்கம். அப்போது இந்த ஊழியக்காரர்கள், தேவனுக்கென்று பாடுபடுகிறவர்கள், தேவனுக்கென்று வாழுகின்ற மக்கள், இவங்க எல்லாரையும் பாருங்க தேவன் மகிமைப்படுத்த போகிறார், தேவன் பயங்கரமாக உயர்த்த போறார் பாருங்க. அப்போ அவங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் நிறைய பேர் வருவாங்க பாருங்க, ஐயா நீங்க சொன்னாதான் தேவன் அவரு உங்க நம்ம ராஜா கேட்கிறாரு. அப்போ இவங்களுக்கு அதிகாரம் வருதுங்க, அது நேரம் வருது. இப்போதைக்கு பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியலாம், இப்போதைக்கு பார்க்கறதுக்கு லூசு மாதிரி இருக்கலாம் பாருங்க, கிண்டலுக்கும் கேலிக்கும் பரிகாசுக்கும் ஆளாகக்கூடியவளாக இருக்கலாம். அப்பேற்பட்ட விஷயத்தை கொண்டு போகிறதுக்காக தான் தேவன் சில விஷயங்கள் மறைத்து வைக்கிறார். மறைத்து வைக்கிறாருன்னா சொல்லிட்டு தான் இங்கே இருக்கிறார், ஆனால் வெளியரங்கமாக சில விஷயங்கள் மறைத்து வைக்கணும், ரகசியம் ரகசியமாக காக்கப்பட்டதற்காக. சரி, இப்போ சந்தேகம் பார்த்தோம் இல்லையா, அந்த சந்தேகம் கரெக்டாக இல்லையா, சந்தேகம் எப்பங்க வரும், சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்க விசுவாசம் இல்லைன்னு அர்த்தமா, இல்லை. சந்தேகம் வந்ததுனால விசுவாசம் இல்லாததுனால அங்க சந்தேகம் வரல, சந்தேகம்ங்கிறது விசுவாசத்தை கேள்வி கேட்பதாக இருக்குது, விசுவாசத்தை கேள்வி கேட்கிறதாக. இப்ப கேள்வி அப்படின்னாலே தமிழ்ல ரெண்டு அர்த்தம் வரும், ஒன்னு கேள்வி அப்படின்னா வினா, குவெஸ்டனிங் அப்படின்னு வரும், இன்னொன்று கேள்வி அப்படின்னா கேட்பது அப்படிங்கிற அர்த்தமாக வரும். அப்போது சந்தேகம் அப்படின்னு வந்தால் தான் நீங்கள் மேலும் மேலே கேள்வி கேட்பீங்க, அந்த விசுவாசத்தை கேள்வி கேட்பதாக இருக்கு. நீங்கள் விசுவாசம் எப்போங்க இருக்கும் அல்லது எப்பகப்படுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை நீங்களோ அதைத்தான் சந்தேகப்பட முடியும். நீங்கள் நம்பாத போய் கண்டிப்பாக நீங்கள் சந்தேகப்பட முடியாது, எதை நீங்கள் நம்புறீங்களோ அதைத்தான் நீங்கள் சந்தேகப்பட முடியும். ஒரு கிறிஸ்தவன் சந்தேகப்பட்டா என்ன சந்தேகப்படுவான், கடவுள் இருக்கிறார் கடவுள் இல்லையோ அப்படின்னு சந்தேகம் வரும் இல்லையா. ஏன், ஏன்னா அவன் நம்புறான் பாருங்க, கடவுள் கண்டிப்பா இருக்கிறாருன்னு நம்புறான், அதனால அவன் என்ன பண்றான், கடவுள் இல்லையோ நான் இந்த மாதிரி கஷ்டமா இருக்கே. ஏன்னா இந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க, நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கு, நிறைய போராட்டங்களை போராட வேண்டியிருக்குது. அப்போ என்ன அது, அவன் கேள்வி கேட்கறான் பாருங்க, சந்தேகப்படுறான், ஏன் சந்தேகப்படுறான், கடவுள் இருக்காரு நம்புறான், அதனால கடவுள் இல்லையோன்ற சந்தேகம் அவனுக்கு வருது.
இப்போ ஒரு அவிசுவாசியோ அல்லது கடவுளே இல்லைன்னு சொல்லுற நாத்திகனோ இருந்தா அவன் என்ன பண்ணுவான், எப்படி சந்தேகப்படுவான்? அவன் கடவுள் இருக்காரோன்னு சந்தேகப்படுவான். ஏன்? அவன் கடவுள் இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருக்கான் இல்லையா. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? கடவுள் இல்லையோ அப்படின்னு சந்தேகப்படுவான். அப்போ அவன் எதை சந்தேகப்படுறான்? அவன் அவனுடைய அவிசுவாசம் அல்லது அவனுடைய அவன் நம்பிக்கையை அவன் சந்தேகப்படுகிறான். அப்போ சந்தேகம் அப்படிங்கிறது இருந்தாலே விசுவாசத்தின் முதல் படியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். சந்தேகம் வந்ததுன்னா நீங்கள் எதை நம்புறீங்க அதான் சந்தேகப்பட முடியும். அப்போ விசுவாசம் உங்களுக்கு வரப்போகுது, நிறைய கேள்வி கேட்பீங்க. அப்போது என்னது கிறிஸ்தவ வாழ்க்கையில் சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு நிறைய போயிட்டே தான் இருப்போம். கேள்வி கேட்கறது வாழ்க்கையிலே இதாக இருப்பார். இப்போ நம்ம முக்கியமாக இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம முதல்ல பார்க்கலாம். சந்தேகத்திற்கும் அவநம்பிக்கை, டவுட் அண்ட் அன்பிலீஃப். இதுக்கு வித்தியாசத்தை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல தெளிவு பெறணும் பாருங்க. என்ன பார்த்தோம்? சந்தேகம் அப்படிங்கிறது எதை நம்புகிறீர்களோ நம்பினாதான் சந்தேகப்படவே முடியும் இல்லையா. எதை நம்புறீங்களோ அதை கேள்வி கேட்பது தான் சந்தேகம். அப்போ அவநம்பிக்கை அப்படிங்கிறது என்னாகுது? நம்பவே மாட்டேன் அப்படின்னு மறுதளிப்பது. அவநம்பிக்கை ஒரு உண்மை இருக்கும், ஒரு சத்தியம் இருக்கும். இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் அது அப்படின்ட்டாங்க. அதுதான் அவநம்பிக்கை. இப்போ சந்தேகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவனா வாழ்வில் இருக்கக்கூடியது, அன்றாடம் இருக்கக்கூடியதான் பாருங்கள். அடிக்கடி இருக்கும் விசுவாசிகள் இருக்க, நம்பிக்கையாக இருக்க. ஆனால் ஒரு அவநம்பிக்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது எப்பயுமே அவன் அந்த அவிசுவாசியோட கண்டிஷன், அவன் எப்பயுமே அந்த தன்மையிலே இருக்கிறான் பாரு, அதான் அவனுடைய இதாக இருக்குது. இப்போது ஏன் அவன் அவநம்பிக்கையில் இருக்கிறான், நம்பிக்கை அற்று போயிருக்கிறான் அப்படின்னா அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அவனுக்கு ஆவிக்குரிய கண்கள் எல்லாமே குருடாகி போயிருக்குது. அவன் என்ன பண்ணுறான்? தேவனை இல்லை அப்படின்னு மறுதளிக்கணுங்கிறதுல அவன் ரொம்ப உறுதியாக இருக்கிறான் பார். ரொம்ப உறுதியாக இருக்கிறான், நான் நம்ப மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி ரொம்ப உறுதியாக இருக்கு. ஏன் அப்படி இருக்கான்? அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கண்ணே தெரில அப்படின்னு சொன்னாக்க, நான் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு யானையை போய் தடவி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன சொல்லுவேன்? வாழை பிடிச்சி பார்த்தா யானை வெறும் முடியாமல் இருக்குது அப்படின்பேன். இப்போது காலை போய் கட்டி பிடிச்சி கண்ணுக்குள்ளே போய் காலை போய் கட்டி பிடிச்சேன்னா என்ன சொல்லுவேன்? யானைன்னா தூண் மாதிரி நிற்கிது, உருண்டையாக நீளமாக நிற்கிது அப்படின்மே. இப்போ அதே இது போய் அந்த துதிக்கையை பிடிச்சி பார்த்தேன்னா என்ன ஆகும்? அப்போ என்ன சொல்ல வரேன்? என் கண் குள்ளாச்சுன்னு சொன்னால் நான் தடவி பார்த்து உரளி இப்படி தான் இருக்குது அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் பாருங்க. அப்போ அதே மாதிரி தான் ஒரு அவிசுவாசி என்ன ஆகுது? அவன் நம்ப மறுக்கிறான், அவனோட கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அதான் திமோத்தேயுவில் சொல்கிறாரு பாருங்க, பவுல் என்ன சொல்கிறாரு? அவன் நம்பிக்கையினால் அப்படி பண்ணேன். என்ன பண்ணார்? அவர் ரொம்ப பெரிய தூஷிக்கினவனாக இருந்தார். இந்த எல்லா கிறிஸ்தவனையும் ஒடுக்கி அடித்து துன்பப்படுத்துறது அவன் வேலை, அவர் வேலையாக இருந்துச்சு பாருங்க. அவர் சொல்கிற 1 திமோத்தேயு 1:13 பாருங்க, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நான் அவிசுவாசத்தினால நான் செஞ்சிட்டேன், எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அவன் நம்பிக்கையில் இருந்தார் பாருங்க பவுல். அப்போ அவரோட கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அப்போ அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு. அது எப்போ? தமாஸ்கஸ் போகிற வழியில் தேவன் அதிசய விதமாக அவரை சந்திக்கும் பொழுது என்னாச்சு? அவரோட கண்கள் அற்புத விதமாக திறக்கப்பட்டது. அவருக்கு பார்க்க ஆரம்பிச்சார். அந்த குருட்டு கண்ணு திறந்த உடனே அந்த அழகு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அற்புதமான விஷயம் ஆவியானவரின் அபிஷேகத்தினால் அவர் நிறைந்தார் பாருங்க. அப்போ நிறைய விஷயம் பார்க்க வந்து அவர் அந்த கண்டிஷன், அவநம்பிக்கைன்ற ஒரு கண்டிஷனில் இருந்து இன்னொரு கண்டிஷன், என்னென்ன கண்டிஷன்? விசுவாசம்ன்ற ஒரு இடத்திற்கு மாறுகிறார். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய சந்தேகம்தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க மத்தியில் என்ன பிரச்சனை தான் இருக்குது? அவங்க உண்மையான பிரச்சனையே அவன் நம்பிக்கையாக இருக்குது. அவங்க நினைக்கிறாங்க
நம்மளுடைய நமக்கு நம்ம சந்தேகம்தான் பிரச்சனை போல இருக்கு நம்ம விசுவாச வாழ்க்கையில். ஆனால் உண்மையிலேயே அவங்களுடைய பிரச்சனை எங்கே இருக்குது? அவங்கள அவன் நம்பிக்கையில் இருக்குது. விசுவாசத்தை சந்தேகப்படுவது அவர்களோட பிரச்சனை இல்லை. விசுவாசத்தை சந்தேகப்படுவது அவர்கள் பிரச்சனை இல்லை. அவங்க பிரச்சனையே என்ன தெரியுமா? சந்தேகப்படுறதுக்கே அவங்களுக்கு அவங்களுக்கு விசுவாசம் இல்லைங்கிறதான் பிரச்சனை. இருந்தால் தானேங்க சந்தேகப்படுறது. அவங்களுக்கு தான் சந்தேகப்படுறதுக்கு விசுவாசமே இல்லையே, அதான் அவங்க பிரச்சனையாக இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல அவங்க என்ன நம்பணும்? தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதெல்லாம் அவங்க முதல்ல நம்ப ஆரம்பிக்கணும். தேவன் அவங்களுக்கு முன்னாடி எல்லா விஷயம் எதாவது மறைச்சு மறைச்சு வைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக மாற்றிருக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றும் உங்கள் முன்னாடியே வச்சு தான் சொல்கிற நன்மை தீமை எல்லாம் முன்னாடியே வச்சுருங்கப்பா. நீ நன்மையை தேர்ந்தெடுத்துக்கோ. குவஸ்டினையும் கொடுத்துட்டாரு, ஆன்சரையும் கொடுத்துட்டாரு. இப்படிப்பட்ட எக்ஸாமினர் எங்கெங்க கிடப்பாங்க? எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு முதலாளி எங்கே கொடுப்பார் கிடைப்பார்? எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? தேவன் அவருடைய பிள்ளையை, அவருடைய மகனை, ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்குள்ள அனுப்பினார். தேவன் அன்பினால் என்ன பண்ணார்? அவர் ஒரே பேரான பிள்ளையை இந்த உலகத்திற்குள்ள அனுப்பினார். அந்த மகன் உங்கள் ஒவ்வொரு எந்த அளவுக்கு அவர் உங்கள் மேல் அன்பு வைத்தார். இங்கே உள்ள மனுஷனெல்லாம் அவர் ரொம்ப அன்பு செய்தார் பாருங்க. எந்த அளவுக்கு போனார்னா, இந்த பிள்ளைய உங்களை மீட்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யறேன், உயிரே கொடுக்குறேன்பா அப்படின்னு அந்த அளவிற்கு அவர் அன்பு செய்தார். அவர் தன்னையே இழந்து உயிரை விட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார் பார். எழுந்தருளி போனார். அப்போ இன்னொன்று விஷயம், இந்த குறுக்கு புத்திக்காரன் அவன் உண்மையில் என்ன இருக்குன்னா, அவன் ரொம்ப மோசமாக ஆளாக இருக்கான் பாருங்க. அவனுக்கு தெரியல. என்ன தெரியணும் அவனுக்கு? முதல்ல புரியணும், அவன் உண்மையிலே மோசத்திலையும் மோசமான ஆளாக இருக்கிறான். அவன் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவன் கேடுகட்டு போயிருக்கிறான் அப்படிங்கிற முதல் புரியணும். அதே சமயத்தில் இன்னொன்று புரியும், இந்த உலகத்திலே யாரும் இல்லை, அவனே அவனை அவன் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு தேவன் அவன் மேல் அன்பு வைத்திருக்கிறார். God loves this person more than what he has ever imagined. இவங்க எல்லாம் இவன் நம்பிக்கை, இவன் யோசிக்கிற அளவுக்கு அப்பாற்பட்டு பாருங்க, அந்த அளவுக்கு தேவன் இவன் மேல் நம் அன்பு செலுத்துகிறார். இந்த விஷயத்தை எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது பாருங்க. உலகத்தில் சுத்தி சுத்தி பார்த்தாலே தெரியும் அந்த அளவிற்கு அதையெல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுதே என்ன தெரிஞ்சுக்கலாம்? இவன் மேல் வைத்த அன்பு, இவன் மேல் இதை அவன் தியானித்தாலே, நம்ப ஆரம்பித்தாலே அவனுக்கு விசுவாசம் பிறந்துடுது. விசுவாசம் பிறந்த பிறகு என்ன ஆகுது? யாரை அவர் கூப்பிடுறாரு? தேவன், உன்னுடைய உன்னை மட்டுமே சார்ந்திருக்கிற இந்த வாழ்க்கையை விட்டுருப்பா, நீ ரிப்பென்ட், நீ மனம் திரும்பு. ரிப்பென்டன்ஸ் அப்படின்னு சொன்னாலே என்னமோ நெகட்டிவாக வந்து, நீ என்ன தப்பன்ட்ட அப்படி இப்படின்லாம் சொல்கிறத விட, நீ தேவன் செய்திருக்க நினைத்து பார், உனக்காக அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறத பார். மனம் திரும்பு, மனம் திரும்புன்னு சொல்லும் போதே அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம என்ன அப்படி பண்ணிட்டோமா? இல்லைங்க, அப்படி அவர் அந்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? நெகட்டிவ் சென்ஸில் இல்லை, பாசிட்டிவ் சென்ஸில், உனக்காக தேவன் வைத்திருக்கிறதெல்லாம் பார், அந்த 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 காரியத்திற்கு திரும்பவா. தேவன் உனக்காக அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறார், அதை கவனி. உன் பாதையை மாற்றிக்கொண்டு நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பி. அவர் உனக்கு இரக்கத்தை தர்றாரு, அவர் உனக்கு அன்பை தர்றாரு, மன்னிப்பை தர்றாரு. இப்பேற்பட்ட காரியங்களாம் எது யார் மூலமாக செய்கிறாரு? அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்கிறார். உங்களுக்கு
ஆவியானவரின் வல்லமையும் அவருடைய வழிகாட்டுதல் உங்களை கொடுத்து அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கு உங்களை திருப்புகிறார். அவர் திருப்பி அவர் அப்படிதான் பவுல் மோசமான ஒரு வேலையில் செஞ்சுக்கிட்டு இருந்தார் பாருங்க, அவர் அப்படியே திருப்பி கொண்டு வந்து கொண்டு வர்றார். அப்போ பவுலுக்கு அவருக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சு பாருங்க, நிறைய கேள்வி கேட்குறாரு. ஆனால் எல்லாத்தையும் முதலே அவர் வெளிப்படுத்தலை. பவுலுக்கு கூட முதல்ல வர்றாரு, அவர் வாழ்ந்து முடிச்ச பிறகு தான் அவர் தெரிஞ்சிருக்கோம், ஓ இவ்வளோ காரியம் நம்ம பண்ணியிருக்குமா, முதலே சொல்லியிருந்தால் பயந்துருப்பாரோ ஒன்றுமோ தெரியல. ஆனால் அவர் வல்லமையாக வழி நடத்துகிறார் பாருங்க, தேவன் வழி நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டது மிகப்பெரிய காரியங்களை செய்து அவர் மூலியமாக செய்திருக்கிறார். பைபிள் இருக்கிற வரைக்கும் அவர் பேர் அழியாது, அந்த பைபிள் எப்பயுமே இருக்கும், அவர் பவுலும் எப்பயும் இருப்பார். அந்த மாதிரியான விசுவாசத்தை, அந்த மாதிரியான விஷயத்தை தான் உங்களுக்கு ஒரு கிஃப்டாக தேவன் கொடுத்துருக்குறேன். அப்போ கேள்வி கேளுங்க, நிறைய சந்தேகப்படுங்க. ஏன் சந்தேகம் வருது? நீங்கள் நம்புறீங்க அதனால தாங்க உங்களுக்கு சந்தேகம் வருது. நீங்கள் அவநம்பிக்கையில் இல்லை, அவநம்பிக்கையில் கிடையாது. ஏன்னா அவநம்பிக்கைன்னு என்னது, இல்லை நீங்கள் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற விஷயந்தான் அவநம்பிக்கை. நீங்கள் இப்போ நம்புறீங்க, நம்புறதுனால டெய்லி சில டைம் கஷ்டத்தில் இருக்கும்போது உண்மையிலே தேவன் இல்லையோ, ஏன் இல்லையோன்னு நினைக்கிறீங்க, தேவன் இருக்காரு நீங்கள் நம்புறதுனால உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது. ஆனால் அப்பயும் தேவன் வல்லமையாக பதில் சொல்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல பகுத்தறிய வேண்டும். எதை பகுத்தறியணும்? சந்தேகத்திற்கும் அவநம்பிக்கையும் பகுத்தறிந்தது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இந்த இது எங்கே பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ யோபுடைய புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யோபுவும் அவர் மனைவியும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை புரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். யோபு இருக்கிறதுலே மோசமான காலகட்டத்தை அவன் அடைகிறான் பாருங்க. அவன் பெரிய செல்வ சீமானாக இருக்கிறான், அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, அவன் இல்லாத விஷயமே ஒரே நைட்டு தான், அதுவும் பார்ட்டி வச்சுருக்காங்க, ஒரு பெரிய பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இடிஞ்சு போகுது, ஆடுகள்லாம் செத்து போகுது, பிள்ளைகள்லாம் போயிடுறாங்க, எல்லாம் போய் ஓவர் நைட்டில் இந்த சடுதியாய் உனக்கு வரும் பாபிலோனே, சடுதியாய் உனக்கு வரும்னு சொன்ன மாதிரி அவர் ஒரே ராத்திரி தான் பிச்சைக்காரன் ஆகிட்டான். ஒரே ராத்திரி எல்லாவற்றையும் இழந்துட்டான், அவனுக்கே நோய் பிடிச்சி போச்சு. அப்போ யோபும் அவன் மனைவியும் மோசமான காலகட்டம் தள்ளப்படுறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் ரெண்டு விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க பாருங்க. ரெண்டு பேர் ரெண்டு விதமாக அவங்க அதற்கு நடந்து கொள்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோபு தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறான். யோபு அவன் நிறைய கேள்வி கேட்குறான் பாருங்க, அது இல்லைன்னு நான் சொல்லலை, நிறைய பேசுகிறான். ஆனால் தேவனும் அவன்கிட்ட நிறைய பேசுகிறார். அப்போது அங்கே என்ன அவன் வெளிக்காட்டுறாரு, யோபுடைய அன்பு அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில், அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில், ஏன் உடம்பே போச்சு, உடம்புல குஷ்டரோகம் வந்துருச்சு, அவ்வளோ பிரச்சனை, எல்லாமே சித்திரம் போல இருக்கு, உடனே சித்திரம் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சூழ்நிலை தேவன் மேல் வைத்த அன்பை அவன் வெளிக்காட்டுகிறான். அதே சமயத்தில் அவனோட ஒய்ஃபை பாருங்கள், அவனோட மனைவியை பாருங்கள். அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க, நீ இந்த தேவனை சபிச்சுட்டு செத்து தொலை அப்படிங்கிறாங்க. இந்த தேவனை சபித்து செத்து தொலை, ஏன் உனக்கு இவ்வளவு தூரம் கஷ்டம் கொடுக்குறாரு, இன்னுமா இந்த தேவனை நம்புற? அப்போ அவன் சந்தேகப்பட்டான். யார்? யோபு சந்தேகப்பட்டான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவன் தேவன் இருந்தார், அவர் இருக்கும்பொழுதே எனக்கு இப்படி ஆச்சே, அவன்கிட்ட சில குறைகள் இருந்தது பாருங்க. அந்த குறையை அவன் சந்தேகப்பட்டு பேச தேவன் கடைசியில் வாயை மூடுன்னு சொல்லிட்டு நிறைய பேசும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவன் சரியாயிடறான் பாருங்க. ஆனால் நம்பிக்கையே இல்லாதவன் என்ன ஆகுது, அவன் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, அவன் மனைவி கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நீ செத்து தொலை, நீ சபிச்சுட்டு செத்து போயிரு அப்படிங்கிறார். அப்போ பவுலுக்கு வந்த மாதிரி பாருங்க, கண்கள் திறக்கப்படுது பாருங்க. அப்புறம் பின்னாடி பாருங்க என்ன ஆகுது, யோபுக்கு எல்லாம் கொடுக்கப்படுது, பிள்ளைகள்லாம் அவங்கள திருப்பி பிறந்தாங்க, பெரிய ஐஸ்வர்யம் ஆனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த அவங்க மனைவிக்கையும் ஒருவேளை தேவன் கண்கள் திறக்கப்படுறது, பவுலுக்கு இப்படி திறந்தோ அதே மாதிரி தேவன் கண்களை திறந்து அவங்க இன்னும் நல்லா இருக்கிறது கிருபை செய்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா,
நம்மளை விசுவாசத்தை பெருக செய்து நிறைய வேலை இருக்கு. இன்னொரு இது இருக்குது, அது டைம் இருக்காது, நான் இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். விசுவாசம் ஃபெய்த்துக்கும் பிலீஃபுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபெய்த் அண்ட் பிலீஃப் ரெண்டும் ஒரே அர்த்தம் வர்ற மாதிரி இருக்கும் பாருங்க, ஆனால் ரெண்டு வேற வேற. அதை நம்ம டைம் கிடைக்கும் போது இன்னொரு நாளைக்கு பேசலாம் அதை பற்றி. இப்போ நாம் இப்போ இந்த நேரத்தை என்ன பண்ணணும்? நம்மளுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தணும். விசுவாசம் அதிகப்படுத்தி இன்னும் நிறைய பேர், எத்தனையோ பேர் இருட்டில் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் வெளியே வர முடியாத அளவுக்கு மனம் குருடாய் போய் இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவங்களெல்லாம் நாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு நம் தேவனோட உதவியை நாடி இன்னும் நிறைய பேர் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கலையேசி காலங்கள் பாருங்கள், நம்ம அதுக்காக நாளைக்கே நம்ம செத்து போயிடுவோம்லாம் சொல்ல மாட்டேன் நான். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்கிறேன். அதுக்காக இரண்டாம் முறுக்கே வருது, அப்படி வருது, நாளைக்கே நடந்துடும், இப்படி நடந்துடும், நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, ஆனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு ஒரு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு, நமக்கு தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு, அவர் நம்மளை தேர்ந்தெடுத்துருக்கிறாரு பாருங்கள். நம்ம உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நாளைக்கு அழிஞ்சிரும், நாளை மறுநாள் அழிஞ்சிரும், நம்ம அப்படியே போயிடுவோம், அப்போ உங்கள் திறமைகளை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்களே. இன்னும் நிறைய பேருக்கு இந்த வார்த்தையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய குறிக்கோளாக இருக்குது. ஆட்சி அமைஞ்சிரும், ஆட்சி அமைஞ்சிரும், அமையத்தாங்க போகுது. நீங்கள் சொன்னாலும் சொல்லலாம், ஆட்சி அமையத்தான் போகுது. யார் நம்புகிறாங்களோ நம்மளையோ ஆட்சி அமைதான் போகுது. இன்னைக்கு கேலி பொருளாக இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நாளைக்கு தூக்கி கொண்டாடக்கூடியவனாக மாறப்போகிறான். இன்று கேலிக்கும் கிண்டலுக்கும் பரியாசத்துக்கும் இன்னும் சொல்லணும் எச்சி துப்புறாங்க, கொள்றாங்க பாருங்க, ரத்தம் சிந்துறாங்க, வேத சாட்சியாக மறிக்கிறார்கள். அவங்க எல்லாருக்குமே பரலோகத்தை மிகப்பெரிய ஒரு மதிப்பு தேவனே பாராட்டி சொல்கிறான். அதான் சொல்ல, நான் எதுவும் என்ன ஏசுதுக்கு சொல்கிறேன்லாம் கிடையாது, பைபிளில் சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே பைபிளில் இருக்குது. உங்களுக்காக கிரீடம் காத்து கொண்டு இருக்கிறது. தேவன் கூப்பிட்டு சொல்வாராம், நல்லா செய்தப்பா, நீ ரொம்ப அருமையாக செய்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம் முதுகில் தட்டி தேவன் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மளோட வாழ்க்கையை வாழலாமா? அதோ விசேஷமாக இந்த 40 நாட்கள் ஏறெடுத்துருக்கிறோம், ஆயத்தப்படுத்துகிறோம், அடுத்தவங்களும் ஆயத்தப்படுத்தணும். நம்ம இந்த நேரத்தில் இந்த வசனத்தெல்லாம் தேவன் அன்பை இன்னொரு இதில் கொண்டு போய் சேர்க்கிறது நம்மளோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போகிறது, வாதாடுவது, வழக்காடுவது, பதிலுக்கு பதில் சொல்வது, இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்பிலீஃப், அதாவது நம்பாமல் இருக்கிறவங்கள போய், ஏன்னா அவங்க வந்து நான் நம்ப மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்க ஒத்துக்க போகிறதே கிடையாது. பேச பேச அதுக்கு ஒரு பதில் வரும். நீங்கள் அப்புறம் பைபிளை பரட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், இந்த வசனத்தின்படி அவங்க சொல்லிட்டாங்க, பரட்டு, இந்த வசனத்தை எடு, உடனே பதில் சொல், உடனே அவன் இன்னொரு வசனத்தை கொண்டு வந்து போடுவான். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய நேரம் கெட்டு போயிடும். நம்மளுடைய காலம் இருக்கிற காலத்துக்குள்ள பெரிய பெரிய காரியங்களை செய்யணும். இன்னும் தேவன் சொல்லியிருக்கார், நான் செய்த அற்புதத்தை இன்னும் அதிகமான செய்வீங்க. அவரைய செத்தவங்களை உயிரோடு எழுப்பிட்டார், ஆனாலும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இதையும் செய்வீங்க, இதற்கு மேலையும் செய்வீங்க. நான் நம்புகிறேன். அப்படின்னா இதுக்கு மேலே ஏதோ இருக்குது. அப்போ தேவன் வெளிக்காட்டியிருக்கிறாரா? ஏன் வெளிக்காட்டியிருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? இன்னும் அதிகம் அதிகமாக தேவனோட இன்னும் அதிகம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு தெளிவு கிடைக்கும், நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் நம்பிக்கையில் கேட்கலங்க, நீங்கள் நம்புகிறீங்க, அதனால் அந்த உரிமையில் கேட்குறீங்க. அப்பா இப்படி இருக்கேப்பா, நான் என்னப்பா பண்ணுறது? அவர் சொல்கிறார், இல்லைப்பா நீ தப்பு பண்ணிட்ட, இதை இப்படி பண்ண, சரியாக வந்துடும். அப்படி போகும்போது என்னப்பா இன்னும் அடுத்த லெவல் போகிறீங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சிக்கல் சிக்கல் இருக்கேன், எனக்கு சந்தேகமாக இருக்கு, நான் என்ன பண்ணலாம்? அவர் அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் அடுத்து போகிறீங்க. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் போய் டென்த்து டுவெல்த்து முடிச்சு காலேஜ் முடிச்சு டிகிரி முடிச்சு பிஹெச்டி அளவுக்கு போயிடுறீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்த உடனே, அப்பா நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு கடவுளே வந்து என்னை கேட்காமல் எதுவும் செய்ய மாட்டார், அதனால் எனக்கு நான் தான் பெரிய இல்லாமல் என்ன நினச்சிடுறாங்க, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகி போய் உட்காந்துடுறாங்க. அப்படி தான் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் ஆகும் பாருங்கள். நீங்கள் தாழ்ச்சி வேணும். இன்னும் சொல்கிறாங்க, இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிகமான அதிகாரம் வர வர உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக வருகிறது. பொறுப்போடு இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் பொறுப்பு இருக்கணும்,
செய்கிற செய்கையில் பொறுப்பு இருக்கு. ஏன்னா உங்கள்கிட்ட அதிகமான அதிகாரம் இருக்குது, அதிகாரம் உங்களுக்கு நிறையா கொடுக்கப்படுது. அப்போ நீங்கள் சொன்னால் சொன்னபடி ஆகும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபம் ஆகிக்கொண்டு வருகிறீர்கள். அப்போ பொறுப்பு நிறையா வரணும். இந்த பொறுப்பை தப்பி போகும்போது என்ன ஆகுது, அவங்க அங்கேயே நின்று போயிடுறாங்க. அப்புறம் டிமோட் 5th-6th கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே அங்கே போயிடுவோம், இங்கே தேவன்கிட்ட போயிடுவோம். ஆனால் அந்த பதவி அதிகாரம் தேவன் கொடுக்குற அங்கீகாரம் இதில் குறைவு வந்துடும். நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் நம்மளுடைய கேள்விகள் நிறையா கேட்போம், நிறையா தேவன்கிட்ட தெரிந்து கொள்வோம், தெளிவடைவோம். ஆமேன். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கலாம். யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இதன்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேள்விகள் நிறையா வரலாம். விசுவாச வாழ்க்கையில் கேள்விகள் நிறையா வரலாம். தினம் தினம் கேள்விகள் நிறையா வருது. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், தேவன்கிட்ட கேட்கணும். தேவன்கிட்ட கேட்கும்பொழுது அவர் சம்பூர்ணமாய் கொடுக்குறவர். உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அவர் கொடுக்குறார். நீங்கள் கேட்கறனால அவர் உங்களை திட்டுவார், உங்களை கடிந்து கொள்வாருங்கிற வசனமே சொல்லுது, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் தேவன்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பார். சம்பூர்ணமாக நம்ம தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். நாம் இன்னும் அதிகமாக வளர, விசுவாசத்தில் வளர, இன்னும் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாவற்றும் தேவன்கிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட தெளிவு அடைந்து நாம் இன்னும் அதிகமாக விசுவாச வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நாம் நம்மளோட வாழ்க்கையில் முன்னெடுப்போம். இப்பேற்பட்ட விஷயங்களை தேவன் நம்மளை வெளிப்படுத்துறதுக்காக நன்றி சொல்வோம். நம்மளோட தேவன் மிகப்பெரிய தேவன். ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் வெளிச்சத்தை கொண்டு வரும் விசுவாசிக்கிறேன். அதாவது நமக்கு வாழ்க்கையில் சந்தேகம் வருவது தப்பல்ல, சந்தேகத்தை நம்ம எங்கே கொண்டு போகணும், தேவன்கிட்ட கொண்டு போகணும். எந்த தாட்ஸ் வந்தாலும் அதை தேவன்கிட்ட கொண்டு போய் அப்பா இதுக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு வரும். அதை தான் அங்கே சொல்ல வர்றாங்க. நீங்கள் தேவன்கிட்டே போகல அப்படின்னா, நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுதான் அவிசுவாசம். ஸோ அந்த விஷயத்தில் தான் நம்ம தப்பி போகக்கூடாது. எதுனாலும் சரி, எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது தேவன்கிட்ட நம்ம கொண்டு போய் அது என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அங்கே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடை நமக்கு கொடுக்கிறார். நம்ம அதை அப்படியே மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம். பாருங்கள், ஏவாள்கிட்ட வந்து பிசாசு சொல்கிறான், இப்படி தான் இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறான். ஒருவேளை அந்த சந்தேகம் அவளுக்கு கிளம்பியிருக்கலாம். ஆனால் அவள் உடனே தேவன்கிட்ட போய் அப்பா இப்படி சொல்கிறாங்களே என்னன்னு கேட்டிருந்தா அவர் அங்கே கிளியர் பண்ணியிருப்பார். அந்த கேட்காம அவள் நினைத்து கொண்டதே அவள் என்ன பண்ணிட்டா, அதுதான் உண்மைன்னு சொல்லி நம்பினதுனால அது அவ நம்பிக்கையாக தேவன் மேலே போய் அவிசுவாசமாக மாறி பாவத்திற்கு காரணமாகிவிட்டது. இதுவே அவள் கேட்டிருந்தானா, இன்னும் தேவன் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணி உனக்கு நான் ஏன் சொன்னேன், எதுக்கு இப்படி சொன்னேன், அவன் யார் அப்படிங்கிறத இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தி என்ன பண்ணியிருப்பார், ஒரு வெளிப்பாடே அவளுக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இல்லாமல் அவள் பிசாசின் வார்த்தைகளை அப்படியே நம்பி அந்த சந்தேகத்தை அவிசுவாசமாக மாற்றிவிட்டாள். ஆகவே எதை நம்ம சந்தேகத்தை அப்படியே எடுத்துகிட்டு தேவன்கிட்ட போகும்போது எந்த வித இமோஷன்ஸாக இருந்தாலும் தாட்ஸாக இருந்தாலும் உடனே உங்கள் மைண்டில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதை தேவன்கிட்ட கொண்டு போய் அதை நீங்கள் கேட்கும் பொழுது அங்கே தேவன் அழகாக பதிலளித்து இன்னோட அன்பை நமக்கு புரிய வைக்கிறார். ஆமே. இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்குறது. ஆகவே எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம அதை அப்படியே எடுத்துக்கொண்டு நான் நினைக்கிறதான் ரைட்டு, இந்த சொன்ன இந்த பிசாசினுடைய வார்த்தைகள்லாம் ரைட்டு, அது எப்பேற்பட்ட வார்த்தைகளாலும் இருக்கலாம், ஆனால் நான் எதுனாலும் என் அப்பாட்ட கேட்டு நான் முடிவு பண்ணிக்கிறவேன்னு சொல்லும் போது அங்கே அது நமக்கு ஜீவனாக மாறிக்கிறது. ஆமே. நம் அனைவரும் சேர்ந்து செபிக்கலாம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த அருமையான வேலையிலே அப்பா எங்களுக்கு அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தினீங்க. இன்னும் அதிகமாக நம்முடைய அன்பின் அகலம் நீளமான உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள தெளிவான பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்துருலங்க. துதிகணமயமா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
Amen. In Atumave Katre Sotri, in Mululame of the Personamate Sotri, in Atumave Katre Sotri, Katar say the Sahalo Bakari Ingale Maravade. Amen. Yende.